குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். எப்பொழுதும் போல இன்றும் இந்த வாரமும் நாலு கேஸோட நான் தொடங்கலான் இருக்கேன். முதல் கேஸ் ஒரு வித்தியாசமான கேஸ். எனக்கு ரெஃபர் பண்ணவங்க யாருன்னு கேட்டா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர். அவங்க வந்து தன்னுடைய மகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபோன்ல தான் காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா அவங்க, சார் எனக்கு தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இருந்ததுனால கொஞ்சம் டிஎஸ்ஹெச் லெவல் கொஞ்சம் கூட இருந்ததுனால நான் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டிய சூழல் வந்தது. அது எக்ஸ்ட்ரா டோஸ் ஆனதா என்னன்னு தெரியல. அது எடுத்த பிறகு எனக்கு என்னன்னா உடம்பெல்லாம் எப்பப்பெல்லாம் வேர்க்குதோ அப்பெல்லாம் கார்லிக் ஸ்மெல் அதிகமாக வருது. அதாவது பெர்ஸ்பிரேஷன் ஓடர் வந்து கார்லிக் லைக் ஸ்மெல்லா இருக்கு. இந்த டியோட்ரண்ட்டோ பெர்ஃப்யூமோ எடுத்துக்கிட்டா கூட ரொம்ப அதிகமாக இருக்கு. அது வெளியே போறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, நாலு பேர்கிட்ட பேசுவதற்கு சங்கடமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து அந்த அலோபதி டேப்லெட் எடுத்த பிறகுதான், அதுவும் தைராய்டு மாத்திரை கொஞ்சம் எக்ஸஸா எடுத்ததுனாலதான் இது வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை குறைச்ச பிறகும் இந்த இல் எஃபெக்ட் வந்து குறையல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இந்த கேஸை எப்படி பாக்குறது? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் நான் பண்றது இல்லை, ரொம்ப சிம்பிளா பார்ப்பேன். அவங்க சொன்ன வார்த்தை என்ன, இதனால நான் பாதிக்கப்பட்டேன், டெலூஷன் சஃபர்ட்ரா அவ்வளவுதான். இப்படிலாம் எடுக்கக்கூடாது, இந்த லாங்குவேஜ் எல்லாம் அப்படிலாம் எடுக்கக்கூடாதுலாம் எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு என்ன உணர்வு தென்படுதோ, எது உண்மை, எதை தொட்டால் இவர்களை புரிந்து கொள்ளலாம், இவருக்கு உரிய மருந்துகளை எடுக்கலாம் என்று தெரிய வருகிறதோ அந்த குறிமொழியை நான் எடுத்துக்கொள்வேன். அந்த ரூப்ரிக்கல் லாங்குவேஜ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். இதனால தான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க. அது அப்படியே பிளைனா ஹோமியோபதிக் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்றேன், டெலூஷன் சஃபர்ட்ராம். அதுல இருக்க மருந்துகள் எல்லாம் பாக்குறேன். அதுல இருக்கிற மருந்துகள் நாஜா இருக்கு, ஹயாசைமஸ் இருக்கு, லாக்கசிஸ் இருக்கு, இன்னும் பிற மருந்துகளும் இருக்கு. ஆனா நம்ம அடுத்து என்ன பார்க்கணும், ஓடர் கார்லிக் லைக் ஸ்மெல் இருக்கு இல்லையா, பெர்ஸ்பிரேஷன்ல போய் கார்லிக் லைக் அப்படின்னு போய் பார்த்தா அதுல இருக்க கேப்டல் லெட்டர் மருந்தெல்லாம் பாக்குறேன். இந்த டெலூஷன் சஃபர்டராக்கும் இதுக்கும் பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கிறது லாக்கசிஸ். அந்த லாக்கசிஸ்க்கும் இது இருக்கு, போல்டு லெட்டர்ல இருக்கு. அப்ப நம்ம தைரியமா கொடுக்கலாமே, கொடுத்த கட்டாயமா வேலை செய்யும். அதே மாதிரி கொடுத்தேன். கொடுத்துட்டு ஒரு 15-20 நாள் கழிச்சு அவங்ககிட்ட இருந்து போன் வருது, 50% ஸ்மெல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மருந்தே எடுக்காதீங்க போதும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எடுக்க சொன்னது லாக்கசிஸ் 30, நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணுமோ பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அதே போல ஒரு 2 மாசம் முடியும் போது கிட்டத்தட்ட அந்த கார்லிக் ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப வெறுத்தா மட்டும் லைட்டா ஸ்மெல் வருது, அப்படி வரும்போது அது கார்லிக்கா இருக்கு. அநேகமா 100 டோஸ் தேவைப்படலாம், இல்லாட்டி டியூ கோர்ஸ்ல அதுவும் போயிடலாம்னு நம்புறேன். கிட்டத்தட்ட 90-95% அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. இது நல்ல கேஸ் இல்லையா? இவ்வளவு எளிமையாக பார்த்து ஒருத்தங்களை எப்படி குணப்படுத்துறதுங்கிறதுக்கான கலை தான் இது. ரெண்டாவது கேஸ், இவங்க எப்பொழுதுமே ப்ளீடிங் வந்துருச்சுனாவே இவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். போன தடவை ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க என்கிட்ட, எக்ஸஸ் ப்ளீடிங், நான் ஸ்டாப் ப்ளீடிங், நிக்கவே முடியல, பேசும்போதே அதிர்ச்சிக்குள்ளான மாதிரி பேசுறாங்க, ஒரு பயம், ஆங்ஸைட்டி இருக்கு, ஃபியர் இருக்கு, எல்லாமே இருக்கு. தான் என்ன பேசுறோம், அடுத்தவங்க என்ன பேசுறாங்க, நம்ம எப்படி உணர்ந்து அதை கம்யூனிகேட் பண்ணணும், அந்த ஓரியன்டேஷன்லேயே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அவங்ககிட்ட என்னன்னு கேட்டேன். கேட்டபோது என்னோட தம்பிக்கு கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை வந்து சரியில்லாம இருக்கு, இப்போ ஒய்ஃபுக்கும் என்னோட தம்பிக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதுல போலீஸ் கேஸ் எல்லாம் போனதுனால எனக்கு ரொம்ப மனசு பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு அது பெரிய அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் சிம்பிளா அதை வந்து எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஷாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அதுல இருக்க மருந்துகள்லாம் இருக்கு. வேற இந்த நோயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். சார் என்ன சார், 15 நாள் வந்தா பரவாயில்ல, 1 வாரம் வந்தா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 28 நாளா ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கு, மென்சஸ் ப்ளீடிங் எவ்வளவு நாள் தான் வருமோ அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு. ஓபியும் தான் கொடுத்தேன்.
நம்பவே மாட்டீங்க, அடுத்த நாள் எனக்கு ரிப்போர்ட் பண்ண சொன்னேன், எனக்கு பயமும் ஆங்ஸைட்டியும் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மென்சஸ் அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. ஓபியம் 6 கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு டோஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியரும் ஆங்ஸைட்டி குறைய 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 அப்படியே ப்ளீடிங்கும் குறைய ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து ப்ளீடிங் 50% குறைஞ்சிருச்சு, ஆங்ஸைட்டி ஃபியர் மென்டல் சிம்டம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து ஒரு 2 நாள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். திருப்பியும் அந்த 50%லேயே இருந்ததுனால ஒரு டோஸ் எக்ஸ்ட்ரா போட சொன்னேன். போட்டும் போது அப்படியே சரியாயிட்டு நல்லா ஆயிட்டாங்க. அவங்களோட ஃபியர் அந்த ஆங்ஸைட்டி அந்த அதிர்ச்சி எல்லாமே போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் 3 பீரியட் வந்து நல்லா எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா இருந்தாங்க. இந்த மாதம் பீரியட் வந்து எக்ஸஸாக வந்து நான்ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம் கேட்டால் அதே சேம் ப்ராப்ளம் சார், ஆனால் அதிர்ச்சி இல்லை, வார்த்தை பாருங்க, அதிர்ச்சி இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக அந்த செய்தியை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாயிடுச்சு. என்ன செய்தி அப்படின்னு கேட்டேன், இப்போ போலீஸ் கேஸ் ஆகிருக்கு, என் தம்பி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அட்வொகேட்டு கூட்டு போகிற அளவுக்கு வந்துருச்சு, எனக்கு அது கேட்டனும் ஒரு மாதிரி இருக்கு, பழைய பயம் ஃபியரு ஆங்ஸைட்டிலாம் இல்லை, ஆனால் நல்லா தெளிவாக இருக்கேன், என்னோட பேச்சே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு தான் பேசினேன். நான் அடுத்து அவங்ககிட்ட இதை எப்படி எடுத்துக்கலான்னா, ஹாரிபிள் திங்ஸ் அண்ட் சேட் ஸ்டோரிஸ் அஃபெக்டட் ஹர் ப்ரொஃபவுண்ட்லி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்னோட கேள்வி, அதில் ஏகப்பட்ட மருந்து இருக்குது, ஆனால் என்னோட கேள்வி எதை நோக்கி போகுதுன்னா, உங்களுக்கு எங்கே வேர்க்குமான்னு எனக்கு தெரியும், இதுதான் மருந்துன்னு தெரியும். ஏன்னா அவங்க கல்கரியா கார்போட எலமெண்ட் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அது யூகத்தில் நம்ம கொடுக்க முடியாது பார்த்தீங்களா, அதனால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டைரெக்டாக கேள்வி கேட்டேன், எங்கே வேர்க்கணும், தலையிலிருந்து அப்படியே ஊற்றும், கழுத்துலாம் அப்படின்னு நினைக்கிறது, கல்கரியா கார் கொடுத்தாச்சு, தம்பி பிரச்சனை அப்படிங்கிறதுனால பாஸ் பிரச்சனையும் கையில் சேர்த்து கொடுத்துட்டேன், 1 and 2 தனியாக கொடுத்துட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கல்கேரியா கார் போயிடுங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க கல்கேரியா கார்டு எடுத்துட்டு அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணல, இது கேட்கலன்னொன்னா 2 எடுத்துக்கிட்டாங்க, 2 கேட்கல, 3 எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் என்ன மருந்து எடுத்து ஒன்றும் கேட்கலையே சார், எதுவுமே மாற்றம் இல்லையே அப்படின்னா. ஃபஸ்ட்டு மருந்து எடுத்தபோது உங்களுக்கு என்ன மாற்றம் வந்துச்சு, ஒரு 25% குறைஞ்சிருந்தது, ஆனால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகலைங்கிறதுனால நான் செகண்ட் மருந்து எடுத்துட்டேன். என்கிட்ட கேட்டுட்டு எடுக்க சொன்னேனே, ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க, இதுதான் இந்த பேஷண்ட்டிட்ட நம்ம எவ்வளோ டியூட்டர் பண்ணி அனுப்புனா கூட இந்த மாதிரி தப்பு பண்ணிடுவாங்க, நாமளும் கொடுக்கக்கூடாது இந்த 2 மருந்து, என்னை கேட்காம எடுக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தா கூட சொல்லியிருந்தேன், ஆனாலும் அது கேட்காம அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு 1 மருந்தே எடுங்க, கல்கரியா கார்பே எடுங்கன்னு சொன்னேன். அதே போல் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நல்லா குறைஞ்சிருச்சு சார் அப்படின்னாங்க, இன்னைக்கு காலையில கம்ப்ளீட்டா நின்றுச்சு, நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஓபிஎம் கொடுத்தேன், ஓபிஎம்மோட சூழல் இருக்காங்க, அதே ஓபிஎம் ரிப்பீட் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க, அந்த ஸ்டேட்ல அவங்க இல்லை, அதனால இப்ப இருக்கிற ஸ்டேட் வந்து கல்கரியா கார்ப் ஸ்டேட், நீங்க கல்கரியா கார்ப் தான் கொடுக்கணும். நான் பாஸ்பரஸ் கொடுத்தது ஒரு சின்ன அடிப்படையில், ஒரு சமயம் மிஸ் ஆயிடுச்சுன்னா இது வரலாம் அப்படிங்கிற அடிப்படையில கொடுத்தேன், ஆனால் அது மிஸ் ஆகலை, கரெக்டாக கல்கேரியா கார்பே இந்த கேஸில் அமைந்ததுனால அந்த ப்ளீடிங்லாம் நின்று இப்போ நல்லா இருக்காங்க, அவங்களோட பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. இந்த கேஸை அந்த சூழல் கேட்டப்ப தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ப்ரெசன்ட் கரண்ட் டோட்டாலிட்டியை நீங்கள் பார்க்கறது ரொம்ப அவசியம். ஒரே மருந்தில் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி பிடிவாதம்லாம் ஹோமியோபதி இல்லை, ஹோமியோபதி அப்படிலாம் சொல்லித்தரல, ஆர்கனால அப்படிலாம் இல்லை. இந்த பிடிவாத மனப்பான்மையை நம்ம என்னைக்கு நம்ம விடுறோமோ அன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஹோமியோபத்தா நம்ம வரலாம். இது 2 அதே போல் அவங்களுடைய பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அவங்க காலேஜில் ஹாஸ்டலில் மஷ்ரூம் பிரியாணி போட்டிருக்காங்க, சாப்பிட சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப கம்பல் பண்ணியிருக்காங்க, எனக்கு மஷ்ரூம்னா ஒத்துக்காது, எனக்கு உடம்புலாம் ஒத்துக்காது, அலர்ஜி வந்துடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லை நீ சாப்பிட்டு மஷ்ரூம் எடுத்து வச்சுட்டா சாப்பிடுன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு எடுத்துருக்கு, உடம்பெல்லாம் அர்டிகேரியா, அலர்ஜி வந்துருச்சு, தடுப்பு தடுப்பாக அரிப்பு பயங்கரமாக வந்துடும். நான் இந்த பேஷண்ட்டை ஒரு வேர்ஷன் கூட கேட்கல, அம்மாவை மட்டும் தான் கேட்டேன், நேராக
பாட்ட ரெப்பர்ட்ரி எடுத்தேன். அதில் அத்திகரியாங்கிற சாப்டர் எடுத்தேன். அந்த சாப்டரில் மஸ்ரூம் அக்ரவேஷன் எடுத்த பொவிஸ்டா இருக்கு. பொவிஸ்டா வந்து அத்திகரியாக்கிற மிக முக்கியமான மருந்து, மிக முக்கியமான மருந்து. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். அதே போல் குளிச்ச பிறகு அதிகமாகும் வாக்கிங் அக்ரவேஷன், அதுலேயும் பொவிஸ்டா இருக்கு. அந்த பொண்ணுக்கும் அதே சிம்டம் இருக்கிறதாக அவங்க அப்பா சொன்னாங்க. குளிச்சாவே அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொவிஸ்டா தான் கொடுத்து அனுப்பினேன். அவங்க மூணு நாள் கழிச்சு அந்த பொண்ணு காலேஜிலிருந்து வந்த பிறகு தான் கொடுத்துருக்காங்க. காலையில் கொடுத்துருக்காங்க, மத்தியானத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக அட்டிக்கரியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் வரவே இல்லை. நம்ம சரியாக மருந்து தேர்வு எடுத்து கொடுத்தோம்னா அது சரியாக வேலை செய்யும், நிரந்தரமாக குணப்படும். அடுத்து நாலாவது கேஸ், ஒரு வித்தியாசமான கேஸ் இது. அவருக்கு வந்து பல்லில் பிரச்சனை. அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவருக்கு சுகர் இருக்கிறதுனால ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிருமோன்னு ஒரு பயம் அவருக்கு. இது மனதுக்குள்ளே இருந்துட்டுருக்கு. அவருக்கும் அவரோட மனைவிக்கும் கொஞ்சம் கருத்து முரண்பாடு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் பேசுறதில்ல ரொம்ப நாளாக. இவர் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டபோது, என்னை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னைய உதாசனப்படுத்துறது அல்ல, என்னை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கிற வார்த்தையே பயன்படுத்துகிறார். டெலூஷன், ஹீஸ் நெக்லெக்டட் அப்படின்ற ரூப்ரிக் எடுத்து பை ஒய்ஃப் அப்படின்னு இருக்கும். பை ஃபேமிலின்னா அர்ஜென்டா வரும், பை ஒய்ஃப் அப்படின்னு சொன்னால் அது வந்து சம்மோனியம். இங்கே என்ன சொல்கிறாங்க, இது ஏதோ பெரிய நோயாக வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜூர்ட், டெலூஷன் நெக்லெக்டட் பை ஹிஸ் ஒய்ஃப், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டமோனியம் இருக்கு. ஃபியர் ஆஃப் பீயிங் இன்ஜூர்டில் ஹையர் கிரேடில் ஸ்டமோனியம் இருக்கு. ஸ்டமோனியம் தான் கொடுத்தேன். ஸ்டமோனியம் 3x போடுங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி 3x போட்டிருக்காங்க. போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பெயின் கன்சிடபுளாக குறைஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொரு டோஸ் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கேட்கல. ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன், இப்போ பல்லு பிரச்சனையே இல்லை. அதுக்காக அவர் என்னென்னா பிளான்டோகோ பயன்படுத்தியிருக்காரு, வேறு ஹோமியோபதி ட்ரக்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காரு, எல்லாமே எடுத்தும் எதுவுமே கேட்கல. சரியாக எடுக்கும்போது சரியாக குணமாகும். இப்போ நீங்கள் எந்த மனநிலையில் அவங்க இருக்காங்க, என்ன விஷயங்களை அவங்க உணர்த்து வர்றாங்க, அவங்க உள்ளுணர்வு என்னவாக இருக்குது, இது எல்லாம் சரியாக நீங்கள் புரிந்து கொண்டு அவங்களுக்கு நீங்கள் மருந்து கொடுத்தீங்கன்னா அது உண்மையிலே ஒரு நல்ல நலமாக்கலை உண்டாக்கும். அதுக்கு உதாரணமாக தான் இந்த கேஸ். அடுத்து இன்னைக்கு இன்னொரு கேஸும் சொல்லலான் இருக்கேன். கொஞ்சம் ஆர்வக்கோளாறுனால அவருக்கு வந்து யூரினரி ப்ராப்ளம், எரிச்சல் இருக்கும். எப்போ யூரின் போனாலும் கடுகடு கடுகடுன்னு வலிக்கும், ஒரு ஆள் தாங்க முடியாது. அது ரொம்ப நாளாக இருக்கு அவருக்கு. அவரை நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம், அதாவது சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் இருக்கு, என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறேன். மனசில் என்ன கவலை இருக்கு அப்படின்னா, ஒரு வீடு கட்ட முடியாமல் கிடக்கிறேன் சார், அதுதான் பிரச்சனை அப்படின்னாரு. கல்கேரியா கார் போட்டோன்னா ஒரு 80% எரிச்சல் போயிடுச்சு, ஆனால் திருப்பி வந்துருச்சு. இப்போ என்ன மனசில் கவலை அப்படின்னா, ஒய்ஃபு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாரு. உடனே சல்ஃபர் போட்டேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு 90% வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மோசமாயிடுச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டபோது, எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் சிக்கல் சார். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் இருக்குது. அது வந்து என்னை ரொம்ப சப்ரஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை வந்து நான் எடுத்துட்டேன், ஏல்மெண்ட்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் சப்ரஷன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து இவருடைய ப்ராப்ளத்துக்கு மையமாகவே என்னவா இருந்திருக்குன்னு சொன்னால், இவங்களோட பிரதர்ஸ். இவங்க தான் வந்து மைய பொருளாகவே இருந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் இவரோட சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க ஃபேமிலி கொடுத்து, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க பிரதர்ஸ் ஏமாத்துற மாதிரியே இந்த சூழல் இருக்குது. அப்போ இந்த கேஸ் வந்து பாஸ்பரஸாக கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசித்து பாஸ்பரஸ் கொடுத்தேன். பாஸ்பரஸ் கொடுக்கும்போது நல்லா கன்சிடரபுளாக குறைஞ்சி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக
அவர் நல்லா இருக்கிற ஒரு நிலை எதுன்னா இந்த பாஸ்பரஸ் நான் கொடுத்த பிறகுதான், பாஸ்பரஸ் கொடுத்த பிறகுதான் அவர் வந்து கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 92-95% அவர் ஹி ஃபீல்ஸ் பெட்டர். ரிமைனிங் வந்து அவருக்கு இன்னும் சரியாகலை. ஒரு சமயம் ரிப்பீட்டேஷன் ஆஃப் பாஸ்பரஸ் வந்து அவரை குணப்படுத்தலாம், இல்லைன்னா கேட்டையான் கல்கேரியா பாஸோ காலி பாஸோ இல்லை வேற ஏதாவது ஒரு மருந்தோ அவரை குணப்படுத்தலாம். இதுக்கு முன்னாடி அவர் மென்டல் இல்னஸ்க்கு நான் காலி பாஸ் தான் கொடுத்துருந்தேன். ஒரு சமயம் காலி பாஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் தெரியல, ஆனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் 95% ரொம்ப நாளாக நல்லா இருக்காரு, ஒரு 5% தான் இருக்குன்னு சொன்னார், அதனால வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அநேகமா கட்டாயமாக அவர் வந்து முழுமையாக குணமடைவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவரோட மென்டல் இல்னஸும் நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்ளம் தான் அவருக்கு ரொம்ப வருஷமா இருந்துச்சு, இந்த சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் தான், அதுவும் கிட்டத்தட்ட கடுகடு கடுன்னு வலிக்கும்னு சொல்வாரு. இப்ப வந்து அதுவும் ஆல்மோஸ்ட் குணமாகற நிலையில இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துல தெரிஞ்சிடும் அவர் முழுமையாக நலமாகறாரா இல்லையான்றத. இந்த கேஸையும் நான் வந்து முழுமையா நலமான பிறகு உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணலான் இருக்கேன். தேங்க்யூ.